அண்ணாக்கு தனியா லவ் லெட்டர்ஸ் மாதிரி வரும். அதுல சிலது வந்து எனக்கு வேற வரும். அதுல வந்து நான் உனக்கு நல்ல அண்ணியா இருப்பேன், நான் உன நல்லா பாத்துக்குவேன், அதனால நீ வந்து அண்ணா கொஞ்சம் எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லி மாடர்ன், ஆமா மாடர்ன் ட்ரெஸ், சாரி கட்டி, வேற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கெட்டப்ல எல்லாம் வந்துட்டு போட்டோ வச்சு அனுப்புவாங்க. காலேஜ் கேன்டீன்ல போய் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பே பண்ற கூட விட மாட்டாங்க சில பேர், நான் பே பண்றேன் அப்படின்னு பே பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் வந்து பயங்கர கொற்ற மழை, கொட்டுற மலையில் வந்து நான் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு விடுறாங்க கிளாஸ்க்கு, இந்த மாதிரி யூ காட் அ லெட்டர் இந்த ஆஃபீஸ் அப்படிங்கிறாங்க. ஏன் நமக்கு யார் காலேஜுக்கு போய் லெட்டர் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலையில் போய் இது பண்ணால் ஃபைன் வேற 5 ரூபீஸ் சொன்னாங்க. அந்த இதுக்கு வந்து ஸ்டாம்ப் 10 இல்லைன்னு சொல்லி 5 ரூபா ஃபைன் பே பண்ணால் தான் உனக்கு இந்த லெட்டரை கொடுப்பேன் அப்படின்னாங்க. அப்புறம் ஏதோ சொல்லி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், லெட்டர் என்னன்னு கொடுங்க பார்க்கலான்னு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே ஒரு கவிதை, பயங்கரமான கவிதை. நான் வந்து உன்னை ஏதோ ஃபோட்டோவில் பார்த்தேன், போன ஜென்மத்திலேருந்து உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்லாம் சொல்லி பயங்கரமான கவிதையெல்லாம் வந்துச்சு. ஐ எம் ஸ்டில் கனெக்டட் வித் தட் பர்சன். அவங்க பிரபானு, அவங்க இந்த மாதிரி உங்கள் அண்ணாவை பார்த்தா எனக்கு எங்கள் அண்ணா ஞாபகம் வருது. அவங்க வந்து ஆக்சுவலாக அப்போ ஆர்மியிலேருந்து இறந்துட்டாங்க, தவறிட்டாங்களாம். ஸோ வந்து எனக்கு என்னமோ உன்னோட ஐ ஃபீல் வெரி கனெக்டட் டு யூ அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப டச்சிங்காக ஒரு கவிதையோட ஒரு லெட்டர் வந்துருந்துச்சு. நேருக்கு நேர் படம் ரிலீஸ் ஆகும்போது அப்போ தான் நான் ஃபஸ்ட் இயர் காலேஜ் என்டர் பண்ணுறேன். ஆமாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக அதில் நிறைய கதை இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நான் ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜில் தான் படித்தேன், ஃபைன் ஆர்ட்ஸ் பண்ணேன். ஸோ அப்போ வந்து அந்த மனம் விரும்பியதே சாங் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த அவள் வருவாள் அந்த சாங்கு, ஸோ அதில் இப்படி ஒரு ஸ்டெப் இருக்கும். அதனால நான் வந்து அந்த காரிடோரில் நடந்து போனேன்னாவே இப்படிதான் கூப்பிடுவாங்க என்ன, ஒரு பயங்கர ராகிங் நடக்கும். ஆமாம், பயங்கரமாக இருக்கும். அப்புறம் நிறைய அந்த டைமில் வந்து ஃபேன் மெயில்ஸ் நிறைய வரும். மலேசியா சிங்கப்பூர்லேருந்து தான் அதிகமான அன்பு கொட்டியிருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன் வரும்போது அப்படியே கொண்டு வந்து கொட்டுவார் லெட்டர்ஸ். ஆமாம், கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும்போது ஐ வாஸ் அபவுட் 25 இயர்ஸ் ஓல்டு. ஸோ அப்போ வந்து என்னை பொண்ணு பார்க்க வந்திருந்தார். அப்போ வந்து அவர்கிட்ட நான் எதுவுமே சொல்லலை, எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. அவர் சிரிச்ச முகமாக இருக்கணும்னு மட்டும் நினச்சேன். அடுத்தது வந்து அவர்கிட்ட சொன்னேன், நான் எனக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து மூவிஸில் பாடுவேன், அதுக்கு நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணலனா தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு முதலே தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இஸ் வெரி என்கரேஜிங். அவர் வந்து நல்ல, தே வாஸ்ன்ட் அ ப்ராப்ளம். பட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறமா ஐ ஹேட் மை ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், ஐ ஹேட் 2 சில்ட்ரன் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரோட என்கரேஜ்மெண்ட்டில் ஐ ஆம் அ ஜுவல்லரி டிசைனர் ஆல்சோ. ஸோ என்னோட டாட்டர் பேர் தன்வி. ஸோ அவங்க பேரில் வந்துட்டு ஐ ரெஜிஸ்டர்ட் அ கம்பெனி அண்ட் ஐ ஸ்டார்ட் டிசைனிங் ஜுவல்லரி எல்லாம். ஸோ சன் பேர் குஹன். ஸோ த்ரூ அவுட் மை ப்ரெக்னென்சி ஆல்சோ ஐ வாஸ் சிங்கிங் நந்தா. அதில் வந்து அதுக்கு முன்னாடி வந்த ஒரு சில மூவிஸ் சரியாக போகலை. அப்போ அதாவது தியேட்டர்லலாம் யாராவது கமெண்ட் அடித்தாங்கன்னா பயங்கரமாக கோவம் வந்துடும். இப்போ என்ன இப்படி கமெண்ட் அடிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள வந்து செட்டில் பண்ணணும்னு எல்லாம் வந்துட்டு இதாயிருவேன், ஆர்வமாயிருவேன். ஸோ வந்து அது எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க எல்லாரும் வாயும் அடைக்கிற மாதிரி இருந்தது நந்தா தான். நந்தாவில் வந்து அந்த தலையை சுற்றி அப்படி ஒரு அடி அடிப்பாங்க, அதுதான் வந்து என்னோடய உண்மையான ஃபேன் மொமெண்ட்.